முதல்ல வந்து இது வெட்கக்கேடான சட்டம், அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் ஒரு சட்ட மசோதாவை சட்டமன்றத்திலே நிறைவேற்றியிருக்கிறது. அதுக்கு கையொப்பமில்லாமல் வீழ்த்தடித்து என்னமோ அவர்தான் சட்டத்தையே காப்பாற்றுகிறது போல் உரைக்கிறார். இதே சூரப்பாவை அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு நிரூபி அவருக்கு அந்த இடத்துல இப்போ கேட்டாரா, டெல்லிக்கு அனுப்பி கேட்டாரா, இல்லை. மத்திய அரசு பறிகொடுத்துவிட்டு போய் நாலு அமைச்சர்கள் போய் ஆளுநரை பார்த்து கெஞ்சிய பிறகும் ஒன்றும் நடக்காமல் பிறகு எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் தலைமையிலே ஆளுநர் மாலையை முற்றுகையிட்டு இவர்கள் ஜனநாயக கடமையை சாற்றுங்கள் என்று வலியுறுத்திய பிறகு இவர்கள் அவசர கோலத்திலே ஒரு அரசாணையை வெளியிட்டனர். இது ஏன் முன்னாடியே பண்ணலவங்க என்ன என்ன அப்படின்னு அர்த்தம், இவர்களும் என்ன எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் எதிர்கட்சி அனைவரும் எதிர்த்த பிறகுதான் இந்த தேர்தலில் ஏழை எளிய மக்கள் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் மாணவர்கள் மருத்துவ கனவாக இருக்கிறதுக்காக அதை நனவாக்க வேண்டியதற்காக 7.5% இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு வேண்டும் என்ற தீர்மானத்தை கொண்டு வந்து அதை சட்டமாக்கி கவர்னருடைய ஒப்புதல் காட்டினார். கவர்னர் ஒப்புதல் கொடுப்பதற்கு காலதாமதமானவர்களையும் அதை உடனடியாக அரசாணை 162 விதியை பயன்படுத்தி சட்ட விதியை சாசன விதியை பயன்படுத்தி அரசின் சாசன விதியை பயன்படுத்தி அரசாணையை நேற்று முன்பே வெளியிட்டார். அரசாணை வெளியிட்ட உடனே கவர்னர் உடனடியாக ஆலோசனை செய்து அரசு வழக்கறிஞர்கள் ஆலோசனை செய்து உடனடியாக நேற்றைய தினம் அரசு அந்த 7.5% உள்ஒதுக்கீட்டுக்கு ஒப்புதல் வழங்கினார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரசு கட்சத்தில் அதை வெளியிட போகிறாங்க. இதில் வந்து எந்த இடத்துல வந்து மு க ஸ்டாலின் வராது, எந்த இடத்துல வந்து 7.5% இடஒதுக்கீடு ஏழை மக்களுக்காக அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ சமுதாயத்துக்காக மருத்துவக் கல்லூரியுடைய கனவை நனவாக்குவதற்காக எந்த இடத்துல வந்து அவர் போராடினாரு, சட்டமன்றத்தில் வந்து இப்படி ஒரு இடஒதுக்கீடு வேணும் என்று சொல்லி பேசியிருக்காரு ஸ்டாலின். இதில் எதிர்க்கட்சி தலைவர்கள் மட்டுமல்ல உறுப்பினர்களாவது பேசியிருக்காங்களா, இல்லை வெளியே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர்கள் யாராவது பேசியிருக்காங்களா, யாருமே கேட்காத நேரத்தில் முதல்ல வந்து இது வெட்கக்கேடான சம்பவம். அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு சட்ட மசோதாவை இந்த சட்டமன்றத்திலே நிறைவேற்றிய பிறகு அதுக்கு கையொப்பம் இடாமல் இழுத்தடித்து என்னமோ அவர்தான் சட்டத்தையே காப்பாற்றுகிறார் போல் நடத்துகிறார். ஏன் இதே சூரப்பாவை அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு அங்கே நிரூபி அவருக்கு அந்த இடத்துல போய் கேட்டாரா, அங்கே டெல்லிக்கு அனுப்பி கேட்டாரா, இல்லை. அவர் என்றால் அது தான் அசையாவிட்டாலும் தன் சதை அசையும்போது போல் இவர் என்ன சொல்கிறாருன்னா, இவருக்கு நமக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டு மாணவர்கள் கொடுக்க அவருக்கு மனம் வரவில்லை. ஆனால் இதே இன்னொரு வெட்கக்கேடு, அதாவது தங்கள் உரிமையை பறிகொடுத்து விட்டு மத்திய அரசுக்கு பறிகொடுத்து விட்டு போய் நாலு அமைச்சர்கள் போய் ஆளுநரை பார்த்து கெஞ்சிய பிறகும் ஒன்றும் நடக்காமல் பிறகு எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் தலைமையிலே ஆளுநர் மாலையை முற்றுகையிட்டு உங்கள் ஜனநாயக கடமையை சாற்றுங்கள் என்று வலியுறுத்திய பிறகு இவர்கள் அவசர கோலத்திலே ஒரு அரசாணையை வெளியிருக்கார். இது ஏன் முன்னாடியே பண்ணலவங்க என்ன என்ன அப்படின்னு அர்த்தம், இவர்களும் என்ன எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் எதிர்க்கட்சி அனைவரும் எதிர்த்த பிறகுதான் அந்த அச்சத்தை செய்கிறார். இதுதான் ஆரம்பத்திலிருந்து எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் என்ன சொல்கிறாரு, நீட் மூலமாக தமிழக மாணவர்களுக்கு ஒரு பெரும் அநீதி நடந்திருக்கிறது, இதை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சரி செய்வோம். இந்த ஆட்சியில் ஒன்றும் பண்ண முடியாது. மத்தியில் இருக்க ஆட்சியும் சரி பாஜகவும் சரி இங்கே இருக்கிற இது எடப்பாடி ஆட்சி இருந்தாலும் அதிமுக ஆட்சி பண்ண மாட்டாங்க, ஏன்னா இவங்க அவர்களுடைய கைகூலிகள். இதை வந்து எந்த நியாயமும் நேர்மையும் நாம் எதிர்பார்க்க முடியாது. ஏனென்றால் மாநில உரிமைகளுக்கு குரல் கொடுக்கின்ற ஒரே தலைவர் எங்கள் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் தான். அவர் முதல்வராக வந்தால்தான் இது சரி செய்யும். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன யூகித்தாலும் நம்ம என்னதான் பாடுபட்டாலும் தொண்டை கீழே கட்டினாலும் இவர்களிடம் எதிர்பார்க்க முடியாது, ஏமாற்றுவார்கள். தேர்தலில் ஏழை எளிய மக்கள் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் மாணவர்கள் மருத்துவ கனவாக இருக்கிறது என்பதற்காக அதை நனவாக்க வேண்டியதற்காக 7.5% இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு வேண்டும் என்ற தீர்மானத்தை கொண்டு வந்து அதை சட்டமாக்கி கவர்னருடைய ஒப்புதலுக்கு அனுப்பினார். கவர்னர் ஒப்புதல் கொடுப்பதற்கு காலதாமதமான உடனே அதை உடனடியாக அரசாணை 162 விதியை பயன்படுத்தி சட்ட விதியை சாசன விதியை பயன்படுத்தி அரசின் சாசன விதியை பயன்படுத்தி அரசாணையை நேற்று முன்பே வெளியிட்டார்.
அரசாணை வெளியிட்ட உடனே கவர்னர் உடனடியாக ஆலோசனை செய்து அரசு வழக்கறிஞர்கள் ஆலோசனை செய்து உடனடியாக நேற்றைய தினம் அரசு அந்த 7.5% உள் ஒதுக்கீட்டுக்கு ஒப்புதல் வழங்கினார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரசு கட்சத்தில் அதை வெளியிட போகிறாங்க. இதில் வந்து எந்த இடத்துல வந்து மு க ஸ்டாலின் வராரு, எந்த இடத்துல வந்து 7.5% இடஒதுக்கீடு ஏழை மக்களுக்காக, அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ சமுதாயத்திற்காக, மருத்துவக் கல்லூரியுடைய கனவை நனவாக்குவதற்காக எந்த இடத்துல வந்து அவர் போராடினார், சட்டமன்றத்தில் வந்து இப்படி ஒரு இடஒதுக்கீடு வேணும் என்று சொல்லி பேசியிருக்காரு ஸ்டாலின். இதில் எதிர்கட்சி தலைவர்கள் மட்டுமல்ல உறுப்பினர்களாவது பேசியிருக்காங்களா, இல்லை வெளியே இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர்கள் யாராவது பேசியிருக்காங்களா? யாருமே கேட்காத நேரத்தில் 7.5% இடஒதுக்கீடு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு மருத்துவர்கள் இடஒதுக்கீடு என்ற திட்டம் உதயமானது எடப்பாடியுடைய இதயத்தில், அவருடைய மனதில் பட்டதை தீர்மானமாக முன்மொழிந்து பேசினார், சட்டமாக்கினார், அதை அவர்கள் ஒப்புதல் கொடுத்தார். அவர் காலதாமதப்படுத்திய உடனே இன்றைக்கு கலந்தாய்வு கூட்டத்திற்கு காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது தெரிந்த உடனே உடனடியாக அரசாணை வெளியிட்டார். நேற்றைய தினம் கவர்னரும் ஒப்புதல் கொடுத்திருக்கிறார். ஆகவே இது முழுக்க முழுக்க எப்படி 69% இடஒதுக்கீட்டை அமுல்படுத்தியவர் என்ற பெருமைக்கு சொந்தக்காரராக புரட்சித்திலே அம்மா விளங்கினாரோ, அதேபோல மாணவ சமுதாயத்திற்கு ஏழை எளிய மாணவர்கள், அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள், அத்தனை பேருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மறுமலர்ச்சியாக மருத்துவர் ஆவோம் என்ற கனவை நனவாக்கிய முதலமைச்சர் என்ற பெருமையை பெற்றவர் எடப்பாடியார். 7.5% இடஒதுக்கீட்டை பெற்று தந்தவர் என்ற பெருமைக்குரியவர் எடப்பாடியார். இதில் உரிமை கொண்டாடுவது என்பது ஸ்டாலினுடைய தப்பாட்டம், இனிமேல் எடுபடாது. விதைச்சது எடப்பாடியார், தண்ணீர் பாய்ச்சது எடப்பாடியார், அதை பாதுகாத்தது எடப்பாடியார். மரமாக விளைந்து அது காய் காய்த்து கனியாகி பழுத்து இருக்கிற நேரத்தில் பக்கத்துக்காரர் பறிக்க வந்த கதையாக எடப்பாடியார் பெற்றெடுத்து அதை வளர்த்து சட்டமாக்கி அமுல்படுத்துகின்ற இந்த 7.5% இடஒதுக்கீடு திட்டத்தை, இந்த சட்டத்தை நாங்கள் போராடியதனால தான் கவர்னர் ஒப்புதல் கொடுத்தார், அதனால தான் அரசாணை வெளியிடப்பட்டது என்று சொல்லி பேசுவது என்பது அது வந்து மக்கள் நம்ப தயாராக இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் இது போன்ற அரசியலை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இவர்கள் தனிப்பட்ட முறையில் திமுக ஆட்சியில் ஏதாவது செய்திருக்கார்களா? மீத்தேன் டெல்டா மாவட்டத்தில் மீத்தேனால் அங்கே இருக்கின்ற விவசாயம் பாதிக்கப்படும் என்று தெரிந்தவுடனே வேளாண் மாவட்டமாக டெல்டா மாவட்டம் அறிவித்த முதலமைச்சர் எடப்பாடியார். உடனடியாக நாங்கள் போராட்டம் மணிநேரத்தான் மீத்தேன் திட்டம் கைவிடப்பட்டது, அங்கே வேளாண்மை மாவட்ட வேளாண் பாதுகாப்பப்பட்ட மண்டலமாக அறிவிக்கப்பட்டது என்று சொல்லி ஸ்டாலின் சொன்னார். ஆகவே திட்டங்கள் தீட்டுவதற்கு முன்பு எந்த விதமான யோசனையும் சொல்லாமல் திட்டங்கள் தீட்டி அது நிறைவேற்றப்படுகின்ற நேரத்தில் அதில் உள்ள நன்மைகள் தெரிந்தவுடனே இதை நாங்கள் போராடினால்தான் எங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது, உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு என்று பொய்யான பேச்சுக்களை பேசி மக்களை ஏமாற்றுகிற நாடகம் இனிமேல் ஸ்டாலின் போட்டால் அதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தேர்தல் காலம் என்பதற்காக எதை எடுத்தால் நாங்கள் தான் என்று சொல்கிறார்கள். இன்றைக்கு ஒரு காலத்தில் அண்ணா வந்து தெரு வீதியில் இருந்து மக்களை சந்தித்து அரசியல் நடத்தி மக்களை ஆதரித்து மக்களை அரவணைத்து திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வந்தார் பிரஞ்சர் அண்ணா. இன்றைக்கு ஸ்டாலின் கம்ப்யூட்டர் அரைக்குள்ள கட்சியை கொண்டு போயிட்டார். ஆகவே இன்றைக்கு வீதியில் இறங்கி இன்றைக்கு நேற்று தேவர் ஜெயந்தி, நேற்று காலையிலே அங்கே பசுமொழுக்கு வருகிறார். அங்கே தேவர் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்துகிறார். மதுரையிலே மருதுவாணியுடைய சிலைக்கு அஞ்சலி செலுத்துகிறார். கோரிப்பாளையம் தேவர் சிலைக்கு மாலை அணிவிக்கிறார். இப்படி தெருக்களில் வந்து மக்களை கொரோனா நேரத்திலும் பாதுகாக்கப்பட்ட மக்களை பாதுகாப்பதற்காக, தன்னுடைய ஆட்சியில் பாதுகாக்கப்படுகிற மக்களை தானும் நின்று பாதுகாப்பு ஆறுதல் சொல்வதற்காக வீதி ஊரா வந்து மக்கள் சந்திக்கின்ற முதலமைச்சராக எடப்பாடியார் வழங்குகிறார். கம்ப்யூட்டர் அறைக்கில் உட்கார்ந்து கொண்டு அங்கே மேக்கப் போட்டுக்கொண்டு கன்னடை மாட்டிக்கொண்டு கன்னடையை பார்த்து பேசுகின்ற அரசியல் பண்ணக்கூடியவர் அல்ல எங்கள் எடப்பாடியார். ஸ்டாலின் பண்ணுகின்ற அரசியலை இன்றைக்கு நாட்டு மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எப்படியாவது ஆட்சி அதிகாரம் தனது கைக்கு வராதா, ஆட்சிக்கு வர முடியாதா என்ற நப்பாசியில் ஸ்டாலின் இருக்கிறார். திமுகவுக்கு ஒன்று ஒரு செல்வாக்கு ஒன்று கிடையாது. அதிமுக எதிர்ப்பு ஓட்டுகளை அறுவடை செய்ய முடியுமா என்று பார்த்தார்கள். அதிமுகவுக்கு என்று எந்த இடத்திலும் ஒன்று எதிர்ப்பு கிடையாது. திமுக 2006 ஆட்சிக்கு வந்தது, 2008 திமுக வந்திரிகள் எந்த ஊருக்குள் எந்த கிராமத்துக்குள் எந்த நகரத்துக்குள் எந்த சந்துக்குள்ளேயும் போக முடியல. அந்த அளவுக்கு பிரச்சனை, கரண்ட் பிரச்சனை, கரண்ட் எங்கே பார்த்தாலும் கரண்ட் கிடையாது, 20 மணி நேரம் மின்சார தட்டுப்பாடு, அவ்வளோ பெரிய பிரச்சனை. இன்றைக்கி அதிமுக ஆட்சியில் 10 ஆண்டுகள் அம்மாவுடைய ஆட்சி, புறத்தில் அம்மா இருந்தார்கள், அவர் அம்மாவுடைய மறைவிட்டு ஓபிஎஸ் இருந்தார்கள், அவருக்கு அப்புறம் அடுத்து எடப்பாடி வந்திருக்கார்கள். ஆக இன்றைக்கு ஓபிஎஸும் எடப்பாடியும் நடத்துகிட்டு இருந்த நல்லாட்சியை இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் விரும்புகிறார்கள். எங்கேயாவது கரண்ட் கட்டுப்பாடு இருக்கா? விலைவாசி ஒரு அளவு மீறி கூடியிருக்கா? எந்த பிரச்சனையும் கிடையாது. தொழில் நடக்கிறது, சூட்சமான வாழ்க்கையை தமிழ்நாட்டு மக்கள் வாழ்ந்து விடுகிறார்கள். எல்லோரையும் கேட்கக்கூடிய அதிகாரப்படுத்தியவர்களாக இன்றைக்கு தமிழக இளைஞர்கள் இருக்கிறார்கள். அதிகாரம் மிக்கவர்களையும் அதிகார தோரணையோடு கேட்கக்கூடியவர்களாக தமிழ்நாட்டு இளைஞர்கள் இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு இளைஞர்களுக்கு உத்வேகத்தை கொடுத்த முதலமைச்சராக எடப்பாடியார் இருக்கிறார். ஆகவே தமிழ்நாட்டு மக்களில், தமிழர்களின் மக்களில், தமிழ் நஞ்சங்களில் படிக்கின்ற ஏழை மாணவர்களுடைய முன்னெடுத்திற்காக பல்வேறு திட்டங்களை திட்டுகின்ற அம்மாவுடைய ஆட்சி, எடப்பாடி ஆட்சிக்குத்தான் மீண்டும் அங்கீகாரத்தை தமிழக மக்கள் வழங்குவார்கள். அதிமுக ஆட்சி தான் மீண்டும் வரும். 2001 எடப்பாடியார் முதலமைச்சராக இருப்பார். அதிமுக ஆளும், தமிழ்நாட்டு மக்கள் வாழ்வார்கள். ஹாய் கட் டு கட் வியூவர்ஸ்,
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட். ஹாய் வணக்கம், நான் பூர்ணா பேசுகிறேன். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் கட் டு கட். கட் டு கட் வியூவர்ஸ், இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கமெண்ட் அண்ட் ஷேர்.